அன்பு மாணவர்களே வணக்கம். இந்த வீடியோல பகுபது உருப்பிலக்கணத்தை பத்தி நாம பார்க்க போறோம். பதம் அப்படினா சொல்லுனு பொருள். அந்த பதத்தை பகுபதம் பகபதம் என இரண்டு வகையாக பிரிக்க போறோம். பிரிக்க போறோன்றது இல்ல, பிரிச்சிருக்காங்க. பகுபதம் அப்படினா என்ன அப்படினா ஒரு சொல்ல பிரிக்க கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதுமான சொல் பகுபதம். புரிஞ்சிட்டியா? பகபதம் அப்படின்னா பிரிக்க முடியாத சொல்லு அப்படின்றது பொருள். இந்த பகுபத சொல்லு ரெண்டு வகையாக வரும். ஒன்று பேர் பகுபதம், இன்னொன்று வினை பகுபதம். பேர் பகுபதம் எடுத்துக்காட்டு ஊரன் அப்படின்னு ஞாபகம், அது பேச்சு. நடிகன் அது வினை பகுபதம். புரிஞ்சிட்டியா ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு? இப்போ பகுபத உறுப்புகள் மொத்தம் ஆறு. ஒன்று பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என ஆறு வகை இருக்கு. புத்தகத்தில் கொடுத்துருக்கிறது தான், இதுதான் ஆர்டர். சரியா? இந்த ஆர்டர் படி மனசில் நீ வைக்க வேண்டாம். புக்கில் என்ன கொடுத்துருக்குன்றதை நான் சொல்லிட்டேன். பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும், அவையாவை அப்படி கேட்டால் ஆறுன்னு சொல்ல தெரியணும். அதனால் பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம்னு நான் சொல்லியிருக்கிறேன். புக்கில் இருக்கிற ஆர்டர் படி மனப்பாடம் பண்ணாமல் இப்போ நான் சொல்கிற ஆர்டரை மனசில் வச்சுக்கிட்டேன்னா 9th, 10th, +1, +2 இதில் கம்பல்சரி 2 மார்க்குக்கு ஒரு க்வெஸ்சின் ஒரு வார்த்தையை கொடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் கூறுக அப்படின்னு சொல்லி 2 மார்க்குக்கு வரும். அதனால் இந்த ஆர்டரை நீ என்னைக்கு மறக்கவே கூடாது. பகுதி, சந்தி, விகாரம், இடைநிலை, சாரியை, விகுதி, இந்த ஆர்டர் என்னைக்கு நீ மாற்றவே கூடாது. புரியுதா? இப்போ இந்த பகுபத உறுப்புகள் ஆறு என்னென்னு சொல்லிட்டேன். எப்படி வரணும் அப்படின்றத ப்ரொசீஜர் இலக்கணம் சரியாக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தான் உனக்கு ஈஸியாக இருக்கும். பகுதினா என்ன அப்படின்னா ஒரு சொல்லுடைய முதலில் நிற்கக்கூடியது. சரியா? பகாபதமாக அமையும். அதுக்கு மேலே அந்த வார்த்தையை பிரிக்க முடியாது. சரியா? வினை சொல்லில் ஏவலாகும். ஏவல்னா கட்டளையா, கட்டளை சொல் அப்படி சொல்லி நீ படிச்சிருப்ப, கட்டளை சொல்லாகவும் பேர் சொல்லில் அறுவகை பெயராகவும் அமையும். இப்போ பகுதிக்கு எடுத்துக்காட்டுக்கு இங்கே நான் 4 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கிறேன். செய்தான், நடந்தான், படித்தான், ஓடினான், 4 எடுத்துக்காட்டு. இதில் பகுதி எது அப்படின்னு கேட்டேன்னா இப்போ செய்தான் இருக்குது, அதை செய் அப்படித்தான் பிரிக்கணும். செய்னா கட்டளைப்படுத்துடும். சரியா? இதெல்லாம் பகுதி. நடந்தான், நட, படித்தான், படி, ஓடினான், ஓடு, பேசினான், பேசு. சரியா? கேட்டான், கேள், இப்படியெல்லாம் சொல்கிறோம்ல, இதுதான் பகுதி. இந்த செய், நட, படி, ஓடு, கேட்டான், கேள் இதெல்லாம் இப்போ நான் சொன்னேன்ல, இதெல்லாம் தான் பகுதியாக வரக்கூடியது. அப்போ பகுதி என்னவா இருக்கணும்? கட்டளை சொல்லாக இருக்கணும். சரியா? புரிஞ்சிட்டியா? பகுதினா முதலில் நிற்கக்கூடிய சொல், பிரிக்க முடியாது, அதுக்கு மேலே பிரிக்க முடியாது. பகுதியாக மட்டும்தான் பிரிக்க முடியும், அதுக்கு மேலே நம்ம பிரிக்க முடியாது. சரியா? வினை சொல்லில் ஏவலாகவும் பேர் சொல்லில் அறுவகை பேராகவும் இருக்கணும். ஸோ இது பகுதி. அடுத்தது விகுதினா என்ன? சொல்லோடைய இறுதியில் நின்று திணை, அது உயர்திணையா, அகிரிணையா, பால், ஆண்பாலா, பெண்பாலா, பலர்பாலா அப்படின்றதையும் சொல்லி, என் அப்படின்னா ஒருமையா, பன்மையா அப்படின்றதையும், இடம் அப்படின்னா தன்மையா, முன்னிலையா, படர்க்கையா, இந்த மாதிரி எல்லாத்தையும் விகுதி சொல்கிறது மாதிரி இருந்தா அது விகுதி. சரி? இப்போ இந்த 4 எடுத்துக்காட்டிலேயே அதுக்கு உரிய விளக்கமும் இருக்குது. பாரு, செய்தான் கடைசியில் என்ன வருது? செய்தான், ஆன் வருது இல்லை, அதுதான் விகுதி. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆன். அடுத்தது அதே இருக்குது. நடந்தான், ஆன். படித்தான், ஆன். ஓடினான், ஆன். இதெல்லாமே விகுதிகள் தான். இது என்ன விகுதி? இப்போ செய்தான் அப்படின்றப்பவே அது ஒரு
உயர்தினைன்னு தெரிஞ்சிருச்சு. சரியா, ஆண்பால்ன்றதையும் சொல்லுது. என் என்ன அப்படின்னா ஒருத்தன்தான், செய்தன்றது ஒருத்தன் தானே, அப்ப என்னையும் காமிக்குது. இடம் அப்படின்றது முன்னாடி இருக்கிறவங்கள, அதாவது ஒன்ன பத்தி, இங்கே இருக்கிறவனை பத்தி சொல்றது. ஸோ படுக்க இடம். அப்ப இந்த நாளையும் திணைப்பால் என் இடம், இந்த நாளையும் தெளிவா சொல்றது விகுதி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். பகுதிய முதல் நிலைனும் விகுதிய இறுதி நிலை அப்படின்னும் சொல்லுவாங்க. அடுத்தது இடைநிலைனா என்ன, அதாவது இடைநிலைனா பகுதிக்கும் இங்கே விகுதிக்கும் இடையில் வருவது, இடையில இருந்து காலம் காட்டக்கூடியது, இதுதான் இடைநிலை. சரியா, பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வரக்கூடியது, இது இடைநிலை. அடுத்தது சந்தி. இந்த சந்தினா என்ன அப்படின்னா பகுதியையும் பிற உறுப்புகள், பிற உறுப்புனா என்ன, விகாரம், இடைநிலை, சாரியை, இந்த பிற உறுப்புகளையும் இணைக்கிறது தான் சந்தி. பெரும்பாலும் பகுதிக்கு இடைநிலைக்கு இடையில மட்டும்தான் சந்தி வரும். சரியா, பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரக்கூடியது சந்தி, பிற உறுப்புகளை சந்திக்க வைக்கிறதுனால சந்தி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து சாரியைக்கு வா, அதாவது பகுதி, விகுதி, இடைநிலை இவற்றை சார்ந்து வருவது. எது எது, பகுதி, விகுதி, இடைநிலை, இந்த மூணையை சார்ந்து வரக்கூடியது சாரியை. பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில தான் வரும், வேற எங்கேயுமே வராது. நான் தான் சொன்னேன் இந்த ஆர்டரை மொதல் மைண்டில் வச்சுக்கணும், எக்காரணம் கொண்டு இந்த ஆர்டரை மாற்றவே கூடாது. அப்போது சாரியை எங்கே வரும், இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில தான் இந்த சாரியை இடம்பெறும். அடுத்து கடைசி ஒன்றே ஒன்று தான் இருக்குது, விகாரம்னா என்ன. விகாரம் அப்படின்னா தனி உறுப்பு இல்லை. சரியா, ஏன்னா மேற்கண்ட உறுப்புகளில் ஏற்படும் மாற்றம்னு சொல்கிறாங்க. மேற்கண்ட உறுப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது இங்கே ஒரு எடுத்துக்காட்டு நான் தந்திருக்கிறேன், நடந்தனன் ஒரு வார்த்தை கொடுத்துருக்கேன். இதில் ஆறு உருபும் வர்றது மாதிரி ஒரு சொல் கொடுத்துருக்குறேன். ஏன்னா நடந்தான் அப்படின்னா சொல்லுக்கு ஆறு உருபு வராது, அஞ்சு உருபு தான் வரும், சாரியை வராது அதில். அதனால் நடந்தனன் அப்படின்ற வார்த்தையை நான் சொல்கிறேன். இதை எப்படி பிரிக்கணும், நட கூட்டல் இத்து, இந்து இத்து கூட்டல் அன் கூட்டல் அன். இப்போ கொடுத்துருக்குற இந்த ஒரு வார்த்தையை நாம் அப்படி அப்படியே பிரிக்கிறோம், நட பிரிச்சிட்டோம். அடுத்து இந்த பிரிச்சைனா இத்து கூட்டல் இந்து, ஏன்னா இந்த சொல்லும்போதே உள்ளுக்குள்ளே உச்சரிப்பான இத்து சவுண்டு இருக்குது. ஸோ அதைத்தான் நம்ம இங்கே சொல்கிறோம், இத்து கூட்டல் இந்து. சரியா, அடுத்து தாவை பிரிக்கிற இத்து கூட்டல் ஆ, அப்போ இத்து எழுதிட்டோம், ஆ மிச்சம். அடுத்து நான் பிரிக்கிற இன் ப்ளஸ் ஆ, அப்போது அன் கூட்டல் அன். புரிஞ்சிச்சா எப்படி பிரிக்கணுன்றது. ஸோ நட அப்படின்றது பகுதி, இத்து சந்தி, இந்தானது விகாரம். இந்த இந்து சொல்லும்போதே ஒரு எழுத்து கெட்டு இன்னொரு எழுத்தாக வருது இல்லையா, அப்போ தான் இந்த சந்தியும் விகாரமும் வரணும். ஸோ முன்னாடி இருக்கிறது சந்தி, ரெண்டாவது இருக்கிறது விகாரம். மாற்றி எழுதுனேன்னா மார்க்கு வராது. அதனால் இந்த ஆர்டரை மனசில் வச்சுக்கோ, இப்படித்தான் எழுதணும், இத்து சந்தி, இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, அன்சாரியை. அன் எங்கே வரும்னு சொன்னேன், இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில தானே வரும்னு சொன்னேன், அதே மாதிரி வார்த்தை கொடுத்துருக்குறேன், அன்சாரியை. இந்த அன் ஆண்பால் வினைமுற்று விகுதி. புரிஞ்சிச்சா, இதில் ஆறு உறுப்புகளுமே அடங்கி இருக்கிற சொல்லு தான் கொடுத்துருக்குறேன். இப்போது விகுதி எது எது அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் இருக்குது, அதை நீ மனப்பாடம் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ கொடுத்தன் இல்லையா அன் ஆண்பால் சொன்னேன், அப்போ அன் ஆண் வந்தால் ஆண்பால் வினை முற்று விகுதி, அல் ஆள் வந்தால் பெண்பால் வினை முற்று விகுதி. இப்படி இந்த விகுதிகள் என்னென்ன அப்படின்ற ஒரு பட்டியலை நீ மனப்பாடம் பண்ணிடுறது நல்லது, கீழே கொடுத்துருக்குறேன். சரியா, அடுத்ததாக இடைநிலைகள் என்னென்ன. சரியா, மூணு காலம் காட்டக்கூடிய இடைநிலைகள் இருக்குது.
இத்து இட்டு இரு இன்னு இறந்த கால இடைநிலை. கிரு கின்று ஆனென்று நிகழ்கால இடைநிலை. இப்பு இவ்வு இக்கு எதிர்கால இடைநிலை. இல் அல் ஆ நெடில் ஆ அது எதிர்மறை இடைநிலை. இஞ்சு இந்து இவ்வு இச்சு இத்து இதெல்லாம் பெயர் இடைநிலைகளாக இடம்பெறும். அதையும் நீ ஞாபகம் வச்சுக்கணும் சரியா. அப்புறம் இயும் இவ்வும் உடம்படு மெய்யா வரும். இதை நீ ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா சந்தி அப்படின்றதுக்கு இது ரெண்டுமே கூட உடம்படு மெய்யா வரும். அடுத்தது சாரியையில் எது எது சாரியையாக வரும். அன் ஆன் இன் அல் அற்று இற்று அத்து அம் தம் நம் நும் ஏ நெடில் அ உ ஐ கு இன் இதெல்லாம் சாரியையாக இடம்பெறும். அடுத்து சில நேரங்களில் எழுத்து பேர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பகுபத உறுப்புகளில் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தையும் உணர்த்தாமல் வரக்கூடிய மெய்யெழுத்து எழுத்து பேரு சாரியைன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் அந்த சாரியைக்கு பதிலாக சில நேரங்களில் அந்த இத்து மட்டும் எழுத்து பேராக வரும். பெரும்பாலும் இத்து மட்டும்தான் வரும் சரியா. சாரியை வரக்கூடிய இடத்துல இத்து வந்துச்சுனாலே அது எழுத்து பேர் தான். நீ ரெண்டு இடைநிலைன்னு கணக்கு காட்டக்கூடாது. ஏன்னா ரெண்டு இடைநிலை வரவே வராது சரியா. இப்போ ரெண்டு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறேன். வந்தனன் வா. வந்தனன் எப்படி பிரிக்கணும், பகுதி என்னவா பிரிக்கணும், வா அப்படி பிரிக்கக்கூடாது. வா நெடில்லாக தான் பிரிக்கணும். வா நெடில் பக்கத்தில் ப்ராக்கெட்டில் வா குறில் போட்டுட்டு இந்த பிரிச்சை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இத்து ப்ராக்கெட்டில் இந்து. அடுத்து தா பிரிக்கிற இத்து ஆ மிச்சம் நன் பிரிச்சைனா அன்குட்டல் அன் சரியா. வா பகுதி வா என விகாரம் அப்படின்னு போட்டுக்கணும். இத்து சந்தி இந்தானது விகாரம். ரெண்டு விகாரம் வருமா அப்படி கேட்பேன், வரலாம். இத்து இறந்த கால இடைநிலை அன் சாரியை அன் ஆன்பால் வினை முற்று விகுதி. புரிஞ்சிச்சா. இன்னொரு வார்த்தை கொடுத்துருக்கு செய்யாதே. செய் குட்டல் ஈ குட்டல் ஆ குட்டல் நெடிலா சரியா. இத்து குட்டல் ஏ செய் பகுதி இத்து சந்தி ஆ எதிர்மறை இடைநிலை இத்து எழுத்து பேரு ஏ முன்னிலை ஒருமை ஏவல் வினைமுற்று விகுதி. அதுக்கு தான் அந்த வினைமுற்று விகுதிகள் என்னென்ன அப்படின்றத நீ மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா தான் பெஸ்ட்டு. இன்னைக்கு இல்லாட்டினாலும் இன்னும் 4 வருஷத்துக்கு இதிலிருந்து 2 மார்க் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் மனப்பாடம் பண்ணிடுறது பெட்டர் சரியா. இப்போ இதுலேயே 2 கொஸ்டினும் கொடுக்க போகிறேன். என்னென்ன கொஸ்டின்? ஃபஸ்ட்டு கொஸ்டின், பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் அவை யாவை. 2வது கொஸ்டின், பகுதி என்றால் என்ன, விகுதி என்றால் என்ன. 3வது கொஸ்டின், ஒரு எடுத்துக்காட்டு நீ எழுதியிருக்கணும். பகுதிக்கும் எடுத்துக்காட்டு எழுதியிருக்கணும், விகுதிக்கும் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கணும். ஏன்னா அப்போ தான் பகுதி என்றால் என்ன விகுதி என்றால் என்னன்னு உனக்கு தெரியணும். 4வது கொஸ்டின், மறைந்தனன் பிரித்து பகுபத உறுப்பிலக்கணம் எழுதுக.